இந்தியாவில் இந்தியாவுடைய பாரம்பரியத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்து ராஷ்டிராவை கட்டி அமைப்பது, இந்து ராஷ்டிராவுக்கு தான் இந்தியாவில் பார்க்க முடியும், அதை முன்னெடுத்துவது பிஜேபி. இதை நான் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்திய சட்டங்களை கடுமையாக்குவது, அது பாராளுமன்றத்தின் மூலமாகவே கடுமையாக்குவது. பாராளுமன்றம் என்ற திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு ஒரு பாரிய ஆட்சியை கட்டி அமைக்கிறார்கள். யாரது ஆளுவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய கட்சிகள். நான் பிஜேபி மட்டும்தான் குறிப்பிடணும், இங்கேதான் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகமே கொள்கையை அமல்படுத்தியது காங்கிரஸ் கட்சி, பாபா வந்து இடிக்கப்படுவது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி, இழுத்தது பாஜக. இந்த சட்டங்களும் இந்த அரசியல் நிர்ணய சட்டங்களும் இந்த திருத்தப்பட்ட சட்டங்களும் இதை வைத்துக் கொண்டு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பாதிப்பு தொடரும். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வரலாற்று கடமையை நிறைவு செய்வதற்காக கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம், மக்கள் ஜனநாயக இளைஞர் முன்னணி சார்பாகவும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மக்கள் யுத்த போட்சி கட்சியின் சார்பாகவும் எனது புரட்சிகர வணக்கங்களை உரித்தளித்துக் கொள்கிறேன். இந்த சட்டம் வருவதற்கு முன்பாகவே நம்முடைய அண்ணாதுரை அவர்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டார். அப்படி இல்லை என்று சொன்னால் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட தடை செய்யப்பட்டிருக்கும். அப்ப அமைப்பு ரீதியாக தடை செய்வதுதான் 63 கொண்டு வரப்பட்ட அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் தடை சட்டம். அதற்கு பிறகு இந்த சட்டம் அரை பாசிதமாக இந்திரா காந்தி எமர்ஜென்சி அரங்கேற்றிய போது அது கொஞ்சம் கூடுதலாக கடுமையாக்கப்படுகிறது. இது முழுமையான கடுமையாக்கப்படுறது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2008 September 11 அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரம் தகர்க்கப்படுகிறது. அந்த சம்பவத்துக்கு பிறகு அமெரிக்காவும் பிரிட்டிஷ் அரசும் இணைந்து ஒரு சட்ட முன்வடிவை உருவாக்குகிறார்கள். உலக அளவிலே அன்றைக்கு இருந்த அமெரிக்க ஏகாதிபத்திய அரசு தெளிவாக எல்லை கொண்டு போடுறான். இஸ்லாமியர்களை, இஸ்லாமிய பயங்கரவாதம் ஒரு பக்கம், ஜனநாயகம் ஒரு பக்கம், இஸ்லாமிய பயங்கரவாதத்தை எதிர்ப்பவர்களுடன் எங்க அணியில நிக்கணும். உலகமே ரெண்டாக பிரிச்சிருக்கு, பயங்கரவாத எதிர்ப்பு, பயங்கரவாத சக்திகள் என்ற அளவில அறிவுரை கொடுக்கிறான் உலகம் பூரா. உலகம் முழுவதும் அந்த 2008 தகர்க்க பிறகு அமெரிக்காவும் பிரிட்டிஷும் சேர்ந்து உருவாக்கிய அந்த சட்ட முன்வடிவை உலக நாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்பது எழுதப்படாத துணி. அந்த சட்ட உண்மை அடிப்படையில் தான் இந்த ஊப்பா சட்டம், 63 கொண்டு வரப்பட்ட ஊப்பா சட்டம் 2013 பிறகு கடுமையாக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தோழரோட ஒருத்தர் சொன்னாங்க, நாக்பூர்ல இருந்து வழிகாட்டி அதன் அடிப்படையில பிஜேபி செயல்படுகிறான் உண்மை, ஆனா இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்படுவதற்கு நாக்பூருக்கு மேல ஒரு சக்தி இருக்கான். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் நாக்பூர் வரை மட்டும் சிந்தித்தால் போகாது, நாக்பூருக்கு மேல ஒரு ஏகாதிபத்தியம், அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்த அரசாங்கத்தை ஆட்சியாளர்களை குடுமையை பிடிச்சி அசைச்சிட்டு போட்டிருக்கான். நாக்பூர் குடுமி கூட அமெரிக்காவில் தான் இருக்கான், அதை மறந்துவிடக்கூடாது. பயங்கரவாத தடுப்பு, சட்டவிரோத தடுப்புகளை நாங்கள் தடுப்பதற்காக சிறப்பிச்சிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் தற்போது தோழர் கபிரில் குறிப்பிட்டது போல 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்களை திருத்தியிருக்கான். காலனிய கால சட்டங்களை நாம் வைத்திருக்க கூடாது, எனவே புதிய பாரதத்துக்கு ஏற்ற மண்ணுக்கேற்ற சட்டம் என்று சொல்லிக்கொண்டு குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் திருத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல கூத்து என்னன்னா, காலனிய கால சட்டம் பிரிட்டிஷ்காரன் உருவாக்குற சட்டத்துல எதெல்லாம் கூடாதுன்னு சொன்னாலும் அந்த சட்டப்பிரிவில் ஏறக்குறைய 80% பிரிட்டிஷ்கார கால சட்டத்தை அப்படியே காப்பிடிச்சிருக்கான். புதுசாக அவன் எதுவும் மாற்றலாம், புதுசாக எதுவும் கொண்டு வரல. என்னடா மாற்றிருக்கான்னு சொன்னால், 120A தேச துரோக சட்டம் என்ற அந்த சட்டத்தை, இது வந்து அநியாயம், இது தேச துரோக சட்டத்தை வெள்ளக்காரன் போட்ட தப்பு, அதை நீக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். நம்பரை மாற்றிருக்கான். இப்போ 120A பதிலாக 190 பிரிவு மாற்றிருக்கான். 120 அதிகபட்சமாக தண்டனை 7 ஆனா 190 சட்ட பிரிவு இப்ப மாத்திருக்கான் பாருங்க. இதன் மூலமாக 10 மேல சிறை தண்டனை கொடுக்கலாம். இந்த சிறப்பு சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய ஊப்பா, தடா, கொடா,
இப்படி எல்லா சட்டப்பிரிவுகள் இருந்த எல்லா அம்சங்களையும் இன்றைக்கு பொது சட்டமாக மாற்றிவிட்டார்கள். சிறப்பு சட்டம் அவசியம் இல்லை, பொது சட்டமாக கிரிமினல் சட்டங்களாக மோடி அரசாங்கம் திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கு. இந்த சட்டங்கள் மூலமாக இன்றைக்கு யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம். ஒரு டீ கடையில ஒரு நாலு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க, ஒரு அரசியல் விஷயம் பேசிட்டு இருக்காங்க, பிஜேபி ஆட்சி பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த நாலு பேர்த்தையும் பிடிச்சி கிரிமினல் சட்டத்துல, இந்த புதிய கிரிமினல் சட்டத்துல தண்டிக்க முடியும். இது சிறப்பு சட்டத்துலதான் யார் மேல வழக்கு போட்டாங்களோ தான் நிரபராதி என்பதை அவனே அவர்களை நிரூபித்துக் கொள்ள வேண்டும்ங்கிறது சிறப்பு சட்டத்திருந்த விதி. அந்த விதியை இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கிரிமினல் சட்டத்தை தொகுப்புல பொதுவாக மாற்றலாம். சிறப்புலாம் கிடையாது. இன்னைக்கு இந்திய குடிமக்கள் அனைவரையும் குற்றவாளிகளாக மாற்றுவது யார? இந்த ஆட்சிக்கு எதிராக, இந்த அரசுக்கு எதிராக எதிர்ப்பு குரல் தெரிவிப்பவர்கள் அது யாரா இருந்தாலும், புரட்சிகர இயக்கமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு கூறி தொழிலாக கூட எதிர்ப்பு குரல் முணுமுணுத்தால் கூட அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து ஜாமீன் 90 நாள், சாதாரண வழக்கில் எல்லாம் பார்த்தா 10 நாள் 15 நாள் ஜாமீன் எடுத்துடலாம், அதிகபட்சம் 3 மாசம், இப்ப 90 நாள் மேல அப்ப கூட ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு கிடையாது. ஆக இந்த அளவிற்கு இந்த ஊப்பா சட்டம், அந்த ஊப்பா சட்டத்தையே நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிற கிரிமினல் சட்டத்துக்குள்ள இணைச்சிட்டாங்க. ஆக இன்னைக்கு ஊப்பா சட்டம் தனியா தேவையில்லை. மோடி அரசாங்கம் இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய சமஸ்கிருதத்துல பேர் கொடுத்திருக்கான், சாட்சிய சமிதா இப்படிங்கிற 3 பேர் சமஸ்கிருத பேர். இங்க இருக்கிற மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த பேரு சமஸ்கிருத மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த உள்ளடக்கத்துல அவ்வளவு கொடுமையான சட்டப்பிரிவுகள் இருப்பிற விஷயத்த மக்கள் மத்தியில பேசுவதே கிடையாது. பேசுவதற்கு நாம தான் இருக்கோம், புரட்சி அடைக்கு தான் இருக்கோம். இன்றைக்கு ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட சட்டப்பிரிவுகளை மேலும் மேலும் கடுமையாக்குவதற்கான காரணம் என்ன? நோய் நாடி நோய் முதல் நாடி அலங்கரிப்பு வாய் நாடி வாய்ப்பு. இப்படி சட்டங்கள் கடுமையாக்கப்படுவதும் ஆகிய பயங்கர ஆட்சியாக மாற்றப்படுவதும் என்ன தேவை இருந்து வருகிறது என்பதை இந்த நூலை படித்தால் உங்களுக்கு தெளிவாக புரிந்து அதான் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அறிவியலைத்தான் பாதிப்பை எதிர்ப்பு மக்கள் முன்னே மக்கள் முன்னிலே பரவலாக கொண்டு சொல்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பன்னாட்டு உள்நாட்டு ஏக போக கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்யும் பொருட்டு உழைக்கும் மக்களையும் சிறுபான்மையினர், ஒடுக்கப்பட்ட சாதியினர், தேசிய இனங்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களையும் ஒடுக்குகின்ற நாட்டு மக்களின் முதன்மை எதிரியான மோடி தலைமையிலான பாசித பாசக ஆட்சியை வீழ்த்துவோம். பாசித பாஜக ஆட்சி, பாசித ஆட்சி இன்னைக்கு பாஜக. இந்த சட்டங்களும் இந்த அரசியல் நிர்ணய சட்டங்களும் திருத்தப்பட்ட சட்டங்களும் வைத்துக் கொண்டு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பாசிதம் தொடரும். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோடியை வீழ்த்துவதால் தோற்கடிப்பதால் மட்டும் பாசிதத்தை வீழ்த்த முடியாது, அதான் நம்ம சொல்றோம். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறான் அவனை கீழே இறக்கணும், சரி, அவனை கீழே இறக்கப்பட்டு யார் மேல போறது, யாரை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை உட்கார வச்சிருந்தது? பாஜகத்தை எதிர்த்து உறுதியாக தெளிவாக போராடக்கூடிய கட்சிகள் தான் மாற்றாக வர முடியும். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளணும், இந்த பாஜக திட்டங்கள் மேலும் மேலும் கடுமையாக்கப்படுவது ஏதோடு எதோடு இணைந்த விஷயம் உலக அளவிலே ஏகாதிபத்திய நாடுகளுக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. உலக பொருளாதார நெருக்கடி அதிகரிக்க அதிகரிக்க அது உள்நாட்டிலும் நெருக்கடியை அதிகரிப்படுத்துகிறது. ஏதோ அம்பானியாதான் சொத்துக்கலாம், அதெல்லாம் இதா இருக்கான்னு பார்க்காதீங்க, ஆனால் அவருடைய பொருளாதார அர்த்தம் என்பது படும் போட்டிக்கிடையிலே பல முதலாளிகளை வீழ்த்தி ஒரு சிறு கும்பல் உலக அளவிலே மேல மேல வளர்கிற பொழுது அப்படிப்பட்ட ஆளும் வர்க்கங்கள் அனைத்து மக்களுடைய உரிமைகளை பறித்து அவர்களை ஒட்ட சுரண்டி வேலையின்மை அதிகரித்து வேலை நேரத்தை அதிகரித்து விவசாயத்தை ஒழுங்கு கட்டி நாட்டினுடைய பொதுத்துறையெல்லாம் கபலீகரம் செய்து இப்படி ஒட்டுமொத்தமாக நாட்டின் வளங்களையும் மக்களுடைய உழைப்பையும் ஏழைகளுடைய இதையும் ஒட்டுமொத்தம் விழுகிறா பாருங்க. அந்த விளங்கி தான் இந்த கார்பரேட்டுகள் கொடுத்துட்டு இருக்கான், அம்பானி கொடுத்துட்டு இருக்கான், அதானி கொடுத்துட்டு இருக்கான். ஆக இதே மாதிரி அமெரிக்க முதலாளிகள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள்,
அப்ப உலகம் இருக்கக்கூடிய இந்த பெருமுதலாளித்த உங்கள் மேலும் மேலும் வளர்வதற்கு அந்த நெருக்கடிய சுமைகளை எல்லாம் மக்கள் மீது சுமத்துகிற நோக்கத்தில் இருந்துதான் ஒவ்வொரு நாட்டிலும் பேரிகம் கட்டியமைக்கப்படுகிறது. ஏதோ இந்தியாவில் மட்டும் நினைக்காதீங்க, உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே பாரதிய சர்வாதார ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆனால் அந்தந்த நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாட்டினுடைய தொன்மையை பயன்படுத்திக் கொண்டு கலாச்சாரத்தை பயன்படுத்திக் கொண்டு வெவ்வேறு பெயர்களில் பாஸ்பட்டு வைக்கலாம். இந்தியாவில் இந்தியாவுடைய பாரம்பரியத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு இங்கே இந்துத்துவ பேசிசம் இந்து ராஷ்டிராவை கட்டி அமைத்தது, இந்து ராஷ்டிராவுக்கு தான் இந்தியாவில் பாஸ்ட் வடிவம், அதை முன்னிறுத்துவது பிஜேபி. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும். மதவாதம் பேசுகிறார்கள், மதவாத அடிப்படை ஆட்சிங்கிறாங்க, வெறும் இந்து மதத்துக்கு மட்டும் இந்த ஆட்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரும் குழுமங்கள் கார்பரேட்டுகள் நலனுக்காகத்தான் பாதிகள் கட்டியமைக்கப்படுகிறது. இந்த சொல்லுவாங்க அடிக்கடி 3% பார்ப்பனர்களுக்காக இந்த பாச ஆட்சி, அப்படி இல்லை. 3% பார்ப்பனர்களே எவ்வளோ பேர் வறுமை கோட்டுகள் இருக்காங்கிறது நான் பார்க்கணும், ஏழைபாளை இருக்காங்க நான் பார்க்கணும். எல்லா பார்ப்பனர்களும் ஆதிக்க சக்திகளா அல்ல, ஆதிக்க சக்திகளாக பார்ப்பாம இருக்கிறான் நம்ம தமிழனே இருக்கான். கார்பரேட் எதிர்ப்புன்னு பேசுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அதானி அம்மன் மட்டும் அல்ல, நம்ம ஒரு சிவநாடார் யாரு, அவரு தமிழ் தான், அவரும் ஒரு கார்பரேட் குழுமம் தான். ஆக முதலாளிகளுக்கு கார்பரேட்டுக்கு சாதி மத இன வேறுபாடு கிடையாது, முதலாளிகளின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக ஆதிக்கம் செலுத்துறதுக்கு ஒரு பாதிசம் ஆட்சி. அதுக்கு என்ன பேர், இந்துத்துவம். ஏன் கொடுக்குறான் இப்படிப்பட்ட ஆட்சியாக நடந்துக்கிற பொழுது இதனுடைய கொடுமைகளை எல்லாம் மக்கள் எதிர்த்து போராடுவாங்க. இந்த போராடக்கூடிய மக்களை பிளவுபடுத்துவதற்கு ரெண்டு வகையான அணுகுமுறையை ஆட்சியாளர் கையாள்றான். ஒன்று தேன் தடவிய தோட்டா, இன்னொன்று நேரடியான தோட்டா. தேன் தடவிய தோட்டாதான் இந்துத்துவம், இந்து மதவெறி. இந்த இந்து மதவெறி ரெண்டு அம்சம் கொண்டது. ஒன்று இந்து மதம் என்பது இந்துத்துவம் என்பது இந்து மதத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய தாக்கப்பட்ட மக்களை ஒழிக்கக்கூடியது. அதே மாதிரி இந்து மதத்துக்கு வெளியில் இருக்கிற மொழியும் தாக்கக்கூடியது, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள். அதான் சொன்னேன், இருமுனை இருபக்கம் கூறுமுனையுள்ளவா இந்துத்துவம். சொந்த மதத்துக்கு இருக்கக்கூடிய தாக்கப்பட்டதை ஒழிக்கும், வெளியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களையும் முஸ்லாம் இஸ்லாமியர்களையும் ஒழிச்சுக்கணும். இதுதான் இந்து ராஷ்டிராவுடைய அடிப்படை. அப்ப இவ இந்த மாதிரி இந்து மதவர் ஏற்றி ஏற்படுத்தி இப்ப இன்னைக்கு பாருங்க, வடநா மாநில மக்கள் மூலம் இந்து மத இதில் மூழ்கி போய் பிஜேபிக்கு எதிர்ப்பு இல்லாமல் ஆதரவளிக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்குறோம். இது அவன் தேர்ந்தடவிய தோட்டா மூலமாக அந்த வடநாட்டு மக்களை எல்லாம் மத அடிப்படையிலே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். தென்னகத்தில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இவனுடைய சித்து வேலை மதவாத மூட நம்பிக்கையை பரப்பி அதனால ஜெயில் அவங்கள் எல்லாத்தையும் திரட்ட முடியாதுங்கிறனால இங்கே எதிர்ப்புகள் இருப்பதன் காரணமாக எதிர்க்கக்கூடிய மக்களை எல்லாம் சட்டப்படியே ஒடுக்குவதற்காக பாராளுமன்ற ஆட்சி முறையை வைத்துக் கொண்டே இப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வரோம். இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக இந்திய சட்டங்களை கடுமையாக்குவது, அது பாராளுமன்றத்தின் மூலமாகவே கடுமையாக்குவது, பாராளுமன்றம் என்ற திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு ஒரு பாரிய ஆட்சியை கட்டி அமைக்கிறார்கள். யாரது, ஆளுவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய கட்சிகள். நான் பிஜேபி மட்டும் நான் குறிப்பிடுறேன், இங்கேதான் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 91 பாராளுமன்றத்தில் டங்கல் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உலகமயம் தனியார் மைக்கோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே காலத்தில் 92 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பார்க்காதீங்க. ஏன், இப்படி ஒரு உலகமயம் தாராளமயம் பெரியார் மேற்கூரை அமல்படுத்தப்பட்டால் நாட்டிலே நெருக்கடி அதிகரிக்கும், மக்கள் வாழ்க்கை சூரியமாகும், பாதிக்கப்பட்ட மக்கள் போராட தயாராவார்கள். அப்படி தயாராகக்கூடிய மக்களை பிளவுபடுத்துவதற்கு ஒடுக்குவதற்கு நமக்கு ஒரு ஆயுதம் வேண்டும், அதுதான் இந்துத்துவம், அதுதான் பாபர் மசூதி. அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அதே உலகமய கொள்கை தொடங்கப்பட்ட காலம். உலகமய கொள்கையை அமல்படுத்தியது காங்கிரஸ் கட்சி, பாபர் மசூதி இடிக்கப்படுவது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி, இடித்தது பாஜக.
ஆர்எஸ்எஸ், என்ன பண்ணாரு, சாயங்காலம் இடிச்சு முடிகிற வரைக்கும் நரசிம்மரை வெளியில் வரலையே, இடிச்சு முடிஞ்ச பிறகு வெளியில் வரார். வரலாற்று தவறு நிகழ்ந்து விட்டது, யாரு கதை கொடுத்த? ஆக இந்த பாபர் மசூதி இடிப்பும் இந்து மதுவரியை தூண்டுவதும் ஆளுமிக்க கட்சிகளுடைய புரிந்துணர்வோடு நடத்தப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.